ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இந்த ராணி இப்போ சாப்டர் நம்பர் சிக்ஸ் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பேஜ் நம்பர் ஒன் நாட் செவன் பார்க்கலாம் இன் ஃபிகர் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நைன் இது தான் கொடுத்துருக்குற ஃபிகர் சைட்ஸ் கியூபி அண்ட் ஆர்க்யூ க்யூபி ஆர்கூ ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு சைட்ஸ் இந்த ரெண்டு சைட்ஸில் க்யூபிங்கிறது இது

சாரி டி TQR, டி கியூஆர் டி கியூஆர் திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்போ லீனியர் பேராஃப் ஆங்கிள்ஸுங்கிறது என்ன வரும் இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள் இது ரெண்டே சம்ப் பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி டி க்யூஎஸ் ஆர் டி கியூபி இப்படிதான் எடுத்திருக்காங்க எஸ்ஸும் கூட எடுத்தாலும் தப்பு இல்லை ஓகே டி கியூபி மிடில் ஒன் தான் சேஞ்ச் ஆகக்கூடாது பிளஸ் பிக்யூஆர் equal to ஒன் எயிட்டி டிகிரி லீனியர் பெராஃபேங்கிள்ஸ் அடுத்தது எகெயின் பிக்யூ டி இஸ் ஈக்குவல் ஹண்ட்ரட் தெரியும் PQT டி equal to 110 ஹண்ட்ரட் அண்ட் சொல்லிட்டேன் இது ரெண்டு இப்படி இந்த சேஞ்ச் ஆகலாம் middle ஒன் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது எந்த ஒரு ஆங்கிளாக இருந்தாலும் சரி டூ ரோ ரேஸ்னால தான் ஃபார்ம் ஆகுது சப்போஸ் இது P எடுத்துக்கோ இது க்யூ இது R, இந்த ஆங்கிள் தீட்டான்னு சொல்கிறோம்னா பிக்யூஆர்இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு சொல்லலாம் ஆர் ஆர்கூ பி ஈக்குவல் டு தீட்டான்னு சொல்ல முடியும் ஸோ மிடில் ஒன் மட்டும் சேஞ்ச் ஆகாது இப்படியும் மெஷர் பண்ணலாம் இப்படியும் மெஷர் பண்ணலாம் ஸோ அக்கார்டிங் டு த கிவன் ஒன் ஆங்கிள் பிக்யூடிஇஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ நான் இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணேன்னா இதுவே கிடச்சிரும் ஸோ பிக்யூடி ப்ளஸ் ஆங்கிள் பிக்யூ ஆர் equal to 180 ஒன் இந்த angle தான் 110 degree. இது இல்லாமலே அங்கும் நீ போடலாம் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக நான் சேஞ்ச் ஆகி போட்டிருக்கேன் ஓகே இதுவும் இதுவும் ஒன் same. த சேம் ஸோ ஆங்கிள் equal ஈக்குவல் 180 ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் டிகிரி தட் இஸ் angle PQR. டிகிரி எது ஆங்கிள் 70 ஆர் இந்த ஆங்கிள் இஸ் டிகிரி வந்தாச்சு அதேமாதிரி இந்த ஆங்கிள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதையே நான் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம் இல்லையா இது என்ன ஸோ இதையே நான் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டேன்னாலும் ஐ வில் கெட் திஸ் ஒன் அப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ப்ளஸ் ஹவு மச் வில் கிவ்ஸ் யூ ஒன் எயிட் ஒன் எயிட்டி ஷார்ட்டாக சொன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் கிவ்ஸ் யூ ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இந்த ஆங்கிள் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ எனக்கு இதுவும் இதுவும் தெரிஞ்சிச்சுன்னா சம் ஆஃப் அ ட்ரையாங்கிள் சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஒன் எயிட்டி இப்போ திஸ் ஒன் ப்ளஸ் திஸ் ஒன் ப்ளஸ் திஸ் ஒன் இக்குவல் டூ ஒன் எயிட்டி இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தட் என்னன்னா இது எனக்கு தெரியும் இந்த ஆங்கிள் கேல்குலேட் பண்ணுறோம் ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு ஆங்கிள் தெரிஞ்சிடுச்சுன்னா தேர்ட் ஆங்கிள் calculate பண்ணலாம் பிகாஸ் சம் ஆஃப் the angle இஸ் ஒன் எயிட் சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள் ஆஃப் ட்ரை ஆங்கிள் இஸ் ஒன் எயிட்டி இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணிட்டோம்னா ஒன் எயிட்டி கிடைக்கணும் ஸோ unknown கண்டு கண்டுபிடிக்கலாம் ஸோ அதுக்கு ரெண்டு வேளை பார்க்க வேண்டியிருக்குது இது ஒன்று கால்குலேட் பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் இது ஆல்ரெடி தெரியும் இப்போ இது ஒன்று கால்குலேட் பண்ணுறக்கு இது ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணணும் அடுத்தது சம் ஆஃப் த ஆங்கிள் ஈக்குவல் டூ ஒன் எயிட்டி டிகிரிங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணணும் ரெண்டு வேலை செய்கிறதுக்கு பல நான் என்ன சொல்கிறேன் இப்போ இதை க இதை எனக்கு தெரியும் ஓகே இதுதான் எனக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு இந்த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிள் எக்ஸ்டீரியர் எனக்கு கிடச்சாச்சு இது ஸோ இந்த ஆங்கிள் இன்டீரியர் இது எக்ஸ்டீரியர் எனக்கு கிடச்சாச்சு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஸோ இந்த ஆங்கிளுக்கு உள்ளே இருக்கிற டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இது தான் ஓகே ஸோ இது எக்ஸ்டீரியர் தட் இஸ் ஈக்வல்டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எனது எக்ஸ்டீரியர் இஸ் ஈக்வல்டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்வல்ட்டு இந்த ஆங்கிள் நோன் ப்ளஸ் இந்த ஆங்கிள்னு போட்டோம்னா இது அன்னோன் இருக்குது அந்த அன்னோன் கேல்குலேட் பண்ணிடலாம் ஸோ ஒரே வேலையில் முடிஞ்சிடும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த இப்போ நான் கடைசியாக சொன்ன கண்டிஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எப்படி கன்சிடர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பிக்யூஆர்ங்கிற ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன் க்யூபியை எக்ஸ்டெண்டட் டு எஸ்க்கு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அண்ட்ஹென்ஸ் கியூ கியூ ஆர் Q, sorry, SPR, sorry, SPR, எனக்கு exterior angle தான் வேணும் நான் என்ன பண்ணேக்கிறேன் QP extended to S so SPR will form an exterior angle okay வா so இந்த triangle ஓடை exterior angle இருக்கு now exterior angle is equal to என்ன கடைக்கு sum of இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது இது ரெண்டும் இதனோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தட் இஸ் சம் ஆஃப் இன்டீரியர் சோ எஸ் பி ஆர் ஆங்கிள் ஈக்வல் என்ன கிடைக்கும் பிக்யூஆர் ஆங்கிள் ப்ளஸ் பி ஆர் ஆங்கிள் ஸோ இந்த ஆங்கிள் என்னென்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி PQR PQR calculate பிக்யூஆர் 70 பண்ணியாச்சு plus டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் பிஆர் இது அன்னோன் ஆங்கிள் இதுதான் கால்குலேட் பண்ணணும் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் செவன்ட்டி டிகிரி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர் க்யூ அரை ஆங்கிள் பிஆர் கியூஇஸ் ஈக்குவல் ஃபைவ் டிகிரி இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னா 65 degree okay ஓகேவா